அன்பு என்பது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியது. அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதற்கு எந்த விதமான வரையறையுமே இல்லாமல் தான் பகிர்ந்து கொள்ளப்படுது. அந்த அன்பை பல வரையறைக்கு உள்ளாக்குபவர்கள் அப்படின்றவங்க பலர் இருக்கிறாங்க. இந்த அன்பை நம்ம எதன் மேலேயுமே வைக்கலாம், யார் மீதுமே கொடுக்கலாம். ஆனால் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை பார்ப்பவர்களுடைய பார்வைக்கு அந்த அன்பானது பல்வேறு கோணங்களால் பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்பொழுது அந்த அன்பை காதலாக மாறும் பொழுது அந்த காதல் மாறுவதற்கு அது காதலாக மாறுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது இரண்டு நபர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய புரிந்துணர்வு தான். ஒருவரை பற்றி ஒருவர் நன்கு புரிந்து கொண்டதற்கு பிறகுதான் அந்த அன்பு காதலாகவே மாறுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த காதலையுமே இந்த உலகத்தில் பலர் புரிந்து கொள்ளாமல் சில காதல்களை புறக்கணிக்கத்தான் செய்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே தாண்டி பல காதல்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டும்படியாக வெற்றி பெற்று கொண்டிருக்குது. அதே சமயத்தில் சில காதல்கள் இயல்பான வாழ்க்கை தான் நமக்கு சரியானது, சமூகத்தின் பாலே போவோம் அப்படின்ற மாதிரியான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுது. அந்த வகையில் எதுவாக இருந்தாலும் எந்த முடிவை சந்தித்தாலுமே காதல் அப்படின்ற ஒன்று அழியாத ஒன்றாக தான் பார்க்கப்படுது. நீங்கள் இணைந்திருப்பது ஐ தமிழ் டிவியின் சினிமா சினிமா நிகழ்ச்சியோடு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கு சினிமா சினிமா நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஒரு வேற்றுமொழி திரைப்படம். ஆமாம், 2016 புதுமுக இயக்குனரான லீ டொங் யூன் அவர்களுடைய இயக்கத்தில் அவருடைய கிராஃபிக் நாவலையே அடிப்படையாக கொண்டு வெளியான சவுத் கொரியன் திரைப்படமான இன் பிட்வீன் சீசன்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அது தோமங்கால்தேகம் நே. ஒரு இளைஞர் ரொம்பவுமே துடுக்காக தன்னுடைய அம்மாவின் மீதும் தன்னுடைய காதலனின் மீதும் ரொம்பவுமே அன்பாக வாழ்ந்து கொண்டிருக்க அவர் திடீரென ஒரு விபத்தில் சிக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் கோமா நிலையை அடைகிறாரு. அவர் கோமா நிலையை அடைந்ததற்கு பிறகு தன்னுடைய மகன் பற்றிய உண்மைகளை அந்த தாயார் கண்டறிகிறாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய மகனினுடைய காதலை ஏற்றுக்கொள்றாங்களா, தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்றாங்களா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு சிறப்பான எளிமையான ஒன்லைனராக இருக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த திரைப்படம் பேசிய விஷயங்கள் அப்படின்றது நம்ம எல்லோருமே ஒரு முறை நின்று நிதானமாக நம்மை பற்றி கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாகவே அமையுது. அடிப்படையான கதைக்களமாக இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தாயினுடைய மனநிலை, குறிப்பாக அதை நம்ம சமூகத்தின் மனநிலை அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சமூகத்தினுடைய ஓர்பாலின காதலை நோக்கிய மனப்பாங்கானது எப்படியாக மாற்றம் அடையுது, அவர்களுடைய மனப்பாங்கு எப்படியான ஒரு நிலையில இருக்குது, அதற்கு பிறகு அந்த நிலைமையானது அவ்வாறான ஒரு விஷயம் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில இடம்பெறும் பொழுது அப்பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படியானதாக மாறுது அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த கதைக்களமாக அமைந்திருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த திரைப்படத்துல இந்த தாயார் கதாபாத்திரத்தினூடாக இந்த கதைக்களத்தை ரொம்பவுமே அழகாக சொல்லியிருப்பாங்க. குறிப்பா இந்த திரைப்படத்துல இந்த சமூகம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த தாயாரின் கதாபாத்திரத்தினூடாக அவருடைய பார்வையினூடாகவே ரொம்ப அழகாக சித்தரிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த திரைப்படத்துல அதை தாண்டி ஒரு வெளிவரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சமூகத்தின் பார்வை கட்டமைப்பு அப்படின்றது கீழே அந்த தாயாருடைய மனநிலை எப்படியானதாக இருக்குதோ அதை தாண்டி ஒரு அன்பு, தன்னுடைய மகன் எப்படியாவது உயிரோட வரணும் அப்படின்ற அன்பு, தன்னுடைய மகனை பற்றி ஒரு அறியாத பக்கத்தை தேடி செல்லும் பொழுது அவருடைய மனப்பாங்கில் அந்த தேடலும் அவர் மீது இருக்கக்கூடிய மகன் மீது இருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்குதே தவிர அதை தாண்டி தன்னுடைய மகன் சமூக கட்டுக்குள்ள அடங்குறானா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியானது அவருக்கு இல்லாமலே போயிடுது. அதை ரொம்பவுமே அழகாக இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. அதே சமயத்தில் மனிதனுடைய மனம் எப்படியாக மாறக்கூடிய ஒன்று அப்படின்றதையுமே ரொம்பவும் தெளிவாக இந்த திரைப்படமானது சொல்லியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களம் அப்படின்றது மனித மனம் அப்படின்றத தாண்டி வாழ்க்கையின் இயல்பு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய மனதை குரங்கு போல மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. ஒரு சமயத்தில் ஒருவாராக எண்ணக்கூடிய அவர்களே இன்னொரு சமயத்தில் வேறொரு விதத்தில் அதே விஷயத்தை அணுகக்கூடியவர்களாக மாறிடுறாங்க அப்படின்றத அப்பட்டமாக சொன்ன ஒரு திரைப்படமாக தான் இந்த இன்பிட்வீன் சீசன்ஸ் அப்படின்ற திரைப்படமானது அமைந்திருக்குது. யோங்ஜுன் யோன் தாம்புட்டு மல்சுட்டு மாணாஜுக்கு ஜின்சா யோங்ஜுன் யோன் கேசுக்கு இசையகித்தா. இன்பிட்வீன்
சீசன்ஸ் திரைப்படத்தினுடைய கதாபாத்திர வடிவமைப்புகள் எப்படியானதாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில் இந்த மகன் கதாபாத்திரமானது எப்படியாக வரையறை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, திரைப்படத்தில் முக்கால்வாசி பகுதிக்கு அந்த கதாபாத்திரமானது இன்ஆக்டிவான ஒரு கதாபாத்திரமாக தான் வந்து போகுது. அப்படி இருக்கும் பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய காதலன் மற்றும் தாயாரனுடைய மனநிலையும் அந்த கதாபாத்திர வடிவமைப்பும் எப்படியாக காட்டப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம கட்டாயம் பார்க்கணும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் அவருடைய அந்த மகனினுடைய காதலனாக வரக்கூடியவர் எப்படியானவராக இருக்கிறார் அப்படின்னா, அவர் அவருடைய வாழ்க்கையில் ஏழ்மையான ஒருவராக தான் இருக்கிறார். அவருடைய பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க அவரோட இல்லாமல் இருக்கிறாங்க. அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே உறவாக இருக்கக்கூடியவர் அவருடைய சகோதரராக தான் இருக்கிறார். அப்படி இருந்தும் அவருடைய சகோதரர் அவருக்கு அருகில் இருக்காமல் அவர் தொலைவில் தான் இருக்கிறார். நேரடியாக அவரோடு கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு இடத்துல தான் அவருடைய காதலன் இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அந்த காதலன் ஒரு நண்பனைப் போல அவருடைய தாயாரிடத்துலேயுமே அன்பாக பழகிறாரு. தாயாரும் இவர் தன்னுடைய மகனினுடைய நண்பன் தான் அப்படின்ற எண்ணப்பாடோட அவருக்கு யாரும் இல்லை அப்படின்றதையுமே புரிந்து கொண்டு ஒரு அன்பான தாயை போல அவரிடத்துல நடந்து கொள்றாங்க. அதற்கு பிறகு இந்த விபத்து இடம்பெறுது. அந்த விபத்திற்கு பிறகுதான் அவங்க புரிந்து கொள்றாங்க. அந்த விபத்திற்கு பிறகு ஒரு காணொலியில அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருப்பதை பார்த்து விட்டுதான் அவங்க அறிந்து கொள்றாங்க இவர்கள் இருவரும் காதலர்கள் அப்படின்னு. கொஞ்சம் கூட இந்த உண்மையான விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தயங்குறாங்க, தவிக்கிறாங்க அவருடைய தாயார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த காதலன் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய காதலை பொருட்படுத்தாமல் தன்னுடைய காதலின் மீது எப்படியான பார்வை இருக்கும், அவருடைய தாயார் தன்னுடைய காதலனுடைய தாயார் எப்படியாக தன்னை பார்ப்பாங்க அப்படின்றதுமே தாண்டி தன்னுடைய காதலன் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற தவிப்பு அவரிடத்துல இருக்கும். அதனால தனக்கு ஒரே ஒரு உறவாக இருக்கக்கூடிய தன்னுடைய காதலனை எந்தவித பிரச்சனையும் வராமல் அவனை மீண்டும் உயிரோடு எழுப்பணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள முற்படுறாரு. இருந்தாலும் அவருடைய தாயார் தவிர்க்கவே வேறு வழி இல்லாமல் அவன் தன்னுடைய காதலனிடத்துலேருந்து தொலைவுக்கு போயிடுறாரு. தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நரகமாகவே அனுபவிக்க வேண்டிய நிலைமை அந்த காதலனுக்கு ஏற்படுது. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய முயற்சியை கைவிடாது மீண்டும் அவரிடத்திலேயே போய் தன்னுடைய காதலனை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னுடைய காதலனுக்கு ஒரு சிறந்த கணவனாக இருந்து அவருக்கு பக்கத்திலேயே இருந்து அனைத்து விஷயங்களையுமே பார்த்து கொள்ளணும், எப்படியாவது அவர் குணமாகி வரும் வரைக்கும் அவரை பக்கத்தில் இருந்து கவனித்துக் கொள்ளணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு அனைத்து வேலைகளையுமே பணிவிடைகளையுமே செய்ய தொடங்குறாரு. இதில் இருந்து என்ன புரியுது அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்டான காதல் கதையில ஒரு ஸ்ட்ரைட்டான காதல் கதையை திரைப்படங்களில் நம்ம பார்க்கும் பொழுது எப்படியான ஒரு காதல் உணர்வு சிறப்பாக கடத்தப்படுமோ அதே போன்ற உணர்வு இந்த காதலனினுடைய வழியாக இந்த திரைப்படத்தில் கடத்தப்படுது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் உண்மைக்கு அபத்தமாக எந்த ஒரு அப்னோமலான விஷயத்தையுமே ஆட் பண்ணாமல் இந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்பவுமே சிறப்பாக இயல்பான ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய விஷயங்களாக காட்டியமை அப்படின்றது ரொம்பவுமே ஒரு சிறப்பான விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த கதாபாத்திரம் ஒரு புறம் இருக்கு. இந்த தாயாருடைய மனநிலை எப்படியான இடங்களுக்கு போய் சந்திச்சு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்று கடைசியாக ஒரு முடிவுக்கு வருது அப்படின்றதையுமே ரொம்பவும் சிறப்பாக அந்த கேரக்டரைசேஷன் மூலமாக காட்டியிருப்பாங்க. குறிப்பா அந்த தாயார் தன்னுடைய மகனின் மீது ஆரம்பத்திலிருந்தே ரொம்பவும் கவனமாக அன்பாக இருக்கக்கூடிய ஒருவராக தான் இருப்பாங்க. தன்னுடைய மகன் மிலிட்டரி ட்ரைனிங்க்கு போகும் பொழுதும் அவருக்கு பிடித்த விஷயங்களை கொண்டு போய் அவரை பார்க்கும் விதமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையுமே அவர் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒருவராக இருப்பாங்க. இருந்தும் அவருடைய பால் நிலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததற்கு பிறகு அவர் தன்னுடைய மகன் மீது பாசத்தை எந்த இடத்துலையுமே குறைக்காத, அதே சமயத்தில் அதற்கு காரணமாக அவனுடைய காதலன் தான் இருப்பான் அப்படின்னு அவர் மேலே தன்னுடைய வெறுப்பை உமிழ்றாங்க. அதுக்கு பிறகு அந்த காதல் எவ்வளவு உண்மையானதாக தூய்மையானதாக இருக்குது அப்படின்றத பார்த்து புரிந்து கொண்டு தன்னுடைய மனதை கொஞ்சம் மாற்றிக்கொள்றாங்க. மாற்றிக்கொண்டதற்கு பிறகு அந்த காதலனோடும் நல்லிணக்கமாக இருக்க தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு அவருடைய மகனுமே வந்து குணமாகி வந்ததற்கு பிறகு அவர் என்ன மாதிரியான முடிவெடுக்கிறார் அப்படின்னா, மீண்டும் தன்னுடைய சமூக கட்டுக்குள்ளேயே போய் சிக்கிடுறாங்க. இதை இந்த திரைப்படத்தில் இந்த கேரக்டரைசேஷனை எப்படியாக வர்ணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சமூகமானது தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது எந்த விதமான கட்டையுமே அவிழ்த்து கொண்டு கட்டில்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவே அந்த பிரச்சனை முடிஞ்சு சுமூகமான ஒரு நிலைக்கு வரும் பொழுது தான் நினைத்தது தான் சரி அப்படின்ற மாதிரியான கட்டை திருப்பியும் போட்டுக்கொள்ள விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு உண்மையான விஷயத்தை இந்த திரைப்படத்தினுடைய தாய் கதாபாத்திரத்திலிருந்து ரொம்பவுமே சிறப்பாக காட்டியிருப்பாங்க. இன்பிட்வீன் சீசன்ஸ் திரைப்படத்தினுடைய இன்னொரு பலமான விஷயமாக பார்க்கப்படுவது இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்களின் நடிப்பு. அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் காதலர்களாக நடித்திருக்கக்கூடிய அந்த இரண்டு நடிகர்களையும் ரொம்பவும் சிறப்பாக பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் அவர்கள் இருவருடைய காதல் காட்சிகளையும் பார்க்கும் இடத்துல எந்த இடத்துலையுமே ஒரு பொய்த்தன்மையானது ஒரு அபத்தமான தன்மையானது ஏற்படாமல் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவுமே ரியலாக அந்த ஜோடியை பார்க்கும் பொழுது அனைவருமே பாசத்தை கொடுக்கும் அளவுக்கு ஒரு சிறப்பான நடிப்பு தான் அவர்கள் இருவருமே கொடுத்திருப்பாங்க. ஒரு ஜோடி இடத்துல ஒரு தம்பல்
தம்பதி நிலத்தில் எவ்வளவு அந்யோன்யம் இருக்குமோ, எவ்வளவு அன்பு பகிரப்பட்டிருக்குமோ, எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் புரிந்துணர்வானது இருக்குமோ, அதை ரொம்பவுமே அழகாக இந்த இரண்டு நடிகர்களும் தங்களுடைய நடிப்பின் மூலமாக காட்டியிருப்பாங்க. அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் இந்த தாயார் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகையை பற்றியும் நம்ம கட்டாயம் பேசிய ஆகணும். அவர்களுடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் அவருடைய மன ஓட்டம் எப்படியானதாக இருக்குது அப்படின்றத ரொம்பவுமே அழகாக படிநிலை படிநிலையாக காட்டும் வண்ணத்தில் தான் அமைஞ்சிருக்கும். அதுவும் தன்னுடைய மகனை எண்ணி அவங்க வருத்தப்படுற சந்தர்ப்பத்தில் ஆயிருக்கட்டும், அதே சமயத்தில் ஒரு கட்டத்தில் தன் மகனுடைய காதலன் எப்படியாக நல்லவனாக நடந்து கொள்கிறான் அப்படின்றத பார்த்து தன்னுடைய மனதில் ஏற்படுற மாற்றத்தை காட்டும் விதமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே அந்த நடிகை ரொம்பவுமே சிறப்பாக தன்னுடைய நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இந்த திரைப்படம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு திரைப்படமாக வெளிவருவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்களின் நடிப்பும் தான். சீசன்ஸ் திரைப்படம் வெறுமனே ஸ்ட்ரைட்டாக ஒரு கதையை மட்டும் சொல்லும் திரைப்படமா அப்படின்னு பார்த்தா, அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் சினிமா மொழி அப்படின்றத ரொம்பவுமே சிறப்பாக கையாண்டிருப்பாங்க. அதற்கு உதவி செய்யும் ரெண்டு விஷயங்கள் இந்த திரைப்படத்தினுடைய வசனங்கள் மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவு. முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய வசனங்களை பற்றி பார்ப்போம். இந்த திரைப்படத்தினுடைய வசனங்களில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த திரைப்படத்தினுடைய வசனங்கள் மட்டும் இல்லாமல் காட்சி அமைப்புகள்லையுமே கடந்து போகும். அதுதான் இந்த திரைப்படத்தில் பயன்படுத்திருக்கக்கூடிய ஒரு மெட்டஃபரான அண்டர்வியர் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த திரைப்படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை மெட்டஃபராக பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க. குறிப்பாக இந்த அண்டர்வியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஜெண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை மெட்டஃபர் பண்ணும் விதமாக வைத்திருப்பாங்க. அந்த வகையில் இந்த விஷயத்தை எப்படியாக அவர்கள் கையாண்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துல இந்த விஷயத்தை கையாண்டு கொண்டே இருக்கும். அப்படி அவர்கள் கையாளும் பொழுது அந்த விஷயம் பற்றி பேசும் பொழுது எல்லாமே நம்ம அந்த இடத்துல ஜெண்டர் அப்படின்ற ஒரு விஷயம், ஒருவருடைய பாலியல் தன்மை தொடர்பான விஷயத்தை பற்றி சிந்தித்து பார்த்தோம், அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அத்தனை இடங்கள்லையுமே அந்த ஒரு விஷயம் பொருந்தி போவதாக இருக்கும். குறிப்பாக அந்த காதலர்கள் காரில் செல்லும் ஒரு காட்சியில் அவர்கள் இருவருமே ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருப்பாங்க, ஒரு கவிதையை பற்றி பேசிக்கொண்டிருப்பாங்க. அந்த கவிதையானது இந்த திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த கோரையுமே ரொம்பவும் அழகாக பிரதிபலிக்கும் வண்ணம் தான் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்கு வசனம் அப்படின்றது ஒரு சிறப்பான அம்சமாக தான் பார்க்கப்படுது. இந்த இன்பிட்வீன் சீசன்ஸ் திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு அப்படின்றது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாக அமைந்திருக்குது. அந்த வகையில் இந்த திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவை லீ குன் சோல் அவர்கள் தான் செஞ்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் குறிப்பாக வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே ரொம்பவும் அழகாக கதை சொல்லும் வண்ணம் தான் அமைஞ்சிருக்கும். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் பெரும்பாலான கண்ணாடி காட்சிகள் அப்படின்றது அமைஞ்சிருக்கும், அது அந்த கதாபாத்திரங்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கும் விஷயங்களாக அமைந்திருக்கும். அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் பல கடல் சார்ந்த காட்சிகளுமே அமைந்திருக்கும். அந்த கடல் சார்ந்த காட்சிகளானது அந்த இருவருடைய காதலை பற்றி விளக்கும் காட்சிகளாக அமைஞ்சிருக்கும். அந்த இடங்களில் வரக்கூடிய ஃப்ரேம்ஸுமே ரொம்பவும் சிறப்பானதாக தான் இருக்கும். அதிலும் திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி, திரைப்படம் முடியும் கட்டத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியில் இந்த மூன்று நபர்கள், இந்த தாயார், அவருடைய மகன், அவருடைய காதலன், இந்த மூவருமே ஒரு அறையில் அமர்ந்திருப்பது போல இருக்கும். அந்த இடத்துல அவர்கள் மூவருக்குமான, அவர்கள் மூவரும் கதைக்கும் பொழுது வரக்கூடிய ஃப்ரேம்ஸ் ஆனது ஒவ்வொரு விதமாக கட் செய்யப்பட்டிருக்கும். அந்த ஃப்ரேம்ஸை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உறவானது எப்படியான ஒரு முடிவுக்கு செல்லுது அப்படின்றத ரொம்பவும் அழகாக விளக்கும் விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். 여기 오는 거 불편해. 다시는 연락 안 했으면 좋겠어. 다 정리하고 돌아오면 안 돼? இன்பிட்வீன் சீசன்ஸ் அப்படின்ற திரைப்படத்தில் பல மெட்டஃபரான விஷயங்களானது பயன்படுத்தப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியில் இந்த தாயாருடைய மனம் மாறுது அப்படின்றத வெளிப்படுத்துவதற்கு, அவர் கார் பழகுவதற்கு முதல்ல இருந்தே அவருடைய தோழர்கள் மகன் என பலர் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுதும் அவர் கார் ஓட்டுவதற்கு பழகாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் மனம் மாறும் பொழுது கார் ஓட்ட பழகிடுவாங்க அப்படின்னு காட்டுவாங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே அழகாக இருக்கும். அவருடைய மனமானது சமூகத்திற்கு ஏற்ற வண்ணம் மாறாது, உண்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணம் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்றத விளக்கும் வகையில் தான் அது அமைஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை. இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை பார்க்கும் பொழுது பல இடங்களில் சுவாரஸ்யமாக திரைக்கதையானது கையாளப்பட்டிருக்குது. குறிப்பாக அந்த காதலர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களுடைய காதல் எப்படியாக இருந்தது அப்படின்றத நல்லிணியதாக காட்டியிருப்பாங்க. அதை தாண்டி இந்த திரைப்படத்தினுடைய ஸ்கிரீன் பிளேயானது ஒரு இடத்துல மட்டும் தொய்வடைவது போன்ற உணர்வானது ஏற்படும். அதாவது அந்த காதலன் தன்னுடைய காதலை பற்றி எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறார், தன்னுடைய காதலனுக்கு அருகில் அவர் இருந்து அனைத்து பணிகளையுமே செய்யும் பொழுதும் ஒரு முடிவை எடுப்பதற்கு அவர் எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்றது ரொம்பவுமே நீளமாக திரைப்படத்தில் காட்டப்பட்டிருக்கும். திரைப்படம் பார்ப்பவர்களுக்கும் கொஞ்சம் அந்த இடத்துல தொய்வானது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த திரைக்கதை அப்படின்ற ஒரு விஷயத்தில் சின்ன தொய்வு இருந்தாலும் அதை தாண்டி பல சுவாரஸ்யமான சிறப்பான அம்சங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
இன்றைக்கு சினிமா சினிமா நிகழ்ச்சியில காதலை பற்றி பேசிய ஒரு சிறந்த திரைப்படம் பற்றி பார்த்திருந்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலும் இதே மாதிரியான ஒரு சிறப்பான திரைப்படத்தோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிஷாந்த் ஜா.